கர்த்தருடைய வழிகள் கர்த்தருடைய நினைவுகள் அப்புறம் மனிதனுடைய வழிகள் மனிதனுடைய நினைவுகள் இதை குறித்து ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் இந்த நாளில் கொஞ்சம் தியானிக்க போகிறோம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒம்பது வசனங்களை யாராவது மயக்கில் படிங்க என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது லூயா தேவனுடைய வழிக்கும் மனிதனுடைய வழிக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் மனிதனுடைய நினைவுகளுக்கும் எட்டாத தூரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார் அவரை அறிந்து கொள்ளுகிறவர் யார் அவருடைய நினைவுகளின் ஆழங்களை அறிகிறவர் யார் அவருடைய எண்ணங்களின் தோற்றங்களை அறிகிறவர் யார் அவர் தமது ஆதீனத்தில் வைத்த காரியங்களை காலா காலங்களிலே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் உலகத்தை சிருஷ்டித்தார் ஆதாமை சிருஷ்டித்தார் ஏவாளை சிருஷ்டித்தார் விழுக வந்தது நமக்கு தெரிந்த காரியங்கள் இதை கதை போரில் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் தேவன் தமது ஆதீனத்தில் வைத்திருக்கிறார் காலங்கள் இன்றைக்கும் அவருடைய சபை பரிசுத்தம் அடைவதற்கு ஏதுவான கிரியைகளை அவர் இந்த பூமியிலே நடப்பித்து கொண்டே இருக்கிறார் அவருடைய ஏக்கம் முழுவதும் அவர் ரத்தம் சிந்தின நோக்கம் என்னவென்றால் இயேசுவுக்காக ஒரு மனவாட்டி பரிசுத்த சபை மகிமையடைந்த சபை ஆயத்தமாக வேண்டுமென்று தான் அவருடைய இருதயத்தன் அங்கலாய்ப்பு ஏக்கம் பெருமூச்சி அவர் அவருடைய வேண்டுதல் எல்லாம் இதற்காக மட்டுமே இருக்கிறது நமக்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்காதா இந்த பூமியில் அது வேணுமே இது வேணுமே அப்படி வேணுமே இப்படி வேணுமே அதுதான் நம்முடைய ஏக்கமும் ஜெபமும் விண்ணப்பமுமா இருக்கிறது உங்கள் கண்களை கத்தர் பிரகாசிப்பிக்க செய்வாராக முன்பாக முன்பாக வந்து நிற்கட்டும் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை படியுங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சீஷர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் யூதருக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் அவருடைய சாஸ்திரிகள் ஆனபடினாலே அவர்கள் ஆராய்ச்சியின் மூலமாக அந்த நட்சத்திரத்தை கண்டு கொண்டார்கள் இது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் ஒருவர் பெத்லேகம் இல்லை அவர் இருக்கிற அவர் பிறந்திருக்கிறார் அவரை தேடி பார்க்க வேண்டும் அவரிடத்தில் போக வேண்டும் அப்படி உள்ள இயக்கத்தை அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்தார் ஆகையினால் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே அவர்கள் எருசிலேமுக்கு புறப்பட்டு வருகிறார்கள் புறப்பட்டு பணிந்து கொள்ள வருகிறார்கள் இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று பார்த்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு வருகிறார்கள் வந்துட்டே இருக்கிற வேலை வேலையில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் மாறுபட்டு விட்டது இது தேவன் கொடுத்த எண்ணம் இந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறார்கள் இப்போது வழியிலே அவர்களுடைய சுய எண்ணம் குறுக்கிட்டு விட்டது சுயத்துக்குள்ளே சார்ந்து விட்டார்கள் யூதருக்கு ராஜாவாக எங்கே பிறப்பார் அரண்மனையில் அல்லவா பிறப்பார் என்ற எண்ணம் உண்டானபடினாலே அது வேதத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர்கள் ஏறோது ராஜாவிடத்தில் போய்விட்டார்கள் ஒரு தவறான இடத்துலே போய் சிக்கி நிற்கிறார்கள் இப்போது அது தேவன் காட்டுனது அல்ல நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு வந்தவர்கள் நட்சத்திரத்தையே பார்த்து கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவிப்பு அவர்களுக்கு வந்திருக்காது அவர்கள் இப்போது ஏறுவது அரண்மனையில் போய் விசாரிக்கிறார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கு என்று அவர்கள் அவர்கள் கலங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவசனத்தை வசனத்தை படியுங்கள் ராஜா அதை அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் கலங்கிவிட்டார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்க என்று கேட்டபோது அவர்கள் கலங்கி விட்டார்கள் ஆனால் லூக்கா விசேஷத்துல இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லும் போது லூகா ரெண்டு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது படியுங்கள் அதை தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு தருகிறேன் என்று தூதன் சொல்லுகிறார் பரலோகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால் இருக்கிற அது வெளிப்படுகிற வெளிப்பாடு என்னவென்றால் எனது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நல்ல செய்தி எது ஏசு பிறக்கிறது நல்ல செய்தி இங்கே இவர்கள் யூதருக்கு ராஜாவாக எங்கே பிறப்பார் என்று விசாரித்ததும் அங்கே இருக்கிறவங்க ஏரோத ராஜாவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் கலங்கினார்கள் ஒரு பக்கத்து ஜனங்களுக்கு இயேசு பிறப்பு கலக்கம் இன்னொரு பகுதி எல்லா தேசத்துக்கு உலகம் அனைத்துக்குமே தேவனுடைய கணிப்பு என்னவென்றால் நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் வரப்போகிறது நல்ல செய்தி கேட்கப்படுக போகிறது ஆகையினால் பாருங்கள் தேவனுடைய நினைவுக்கும் மனிதனுடைய நினைவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வானத்துக்கு பூமி எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் மனிதனுடைய சிந்தைக்கும் மனிதனுடைய எண்ணத்திற்கும் தேவனுடைய எண்ணத்திற்கும் பல மடங்கு அதை அளந்து பார்க்கவே முடியாது அவ்வளவு உயரம் என்று அதான் முதலே சாய் படித்தோம் படித்த மல்லவா வசனம் அப்படியாகத்தான் இருக்கிறது இப்போது ஒரு பெரிய கலக்கம் இங்கே ஏறோது அரண்மனையில் உண்டாயிற்று அவன் பிரதான ஆச்சாரியரையும் நியாயசாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் தேடி பார்க்க சொல்கிறான் யூதருக்கு ராஜாவாக எங்கே பிறப்பாருன்னு அவர்கள் தேடி பார்த்து சொன்னார்கள் பெத்லேஹேமிலே தான் பிறப்பார் என்று சொன்னார்கள் அப்போது ஏரோது ராஜு கலங்குகிறான் இன்னும் கலக்கம் அவனுக்கு அவன் இந்த சாஸ்திரிகளை ரகசியமாய் அழை அழைத்து கொண்டு சொல்கிறான் நீங்கள் போய் குழந்தையை பார்த்துட்டு பணிந்து கொண்டு எனக்கும் வந்து செய்தி சொல்லுங்கள் நானும் அந்த குழந்தையை பார்த்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான் இது வஞ்சகமான எண்ணம் இதை தேவன் அறிவார் ஆகையினாலே அவர் இந்த சாஸ்திரிகளிடத்திலே இந்த தவறு வந்திருந்தாலும் கூட அவர்களை மறுபடியும் நேர்வழியாக நடத்துகிறார் இப்போது ஏரோதின் அரண்மனையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் ஏறோதின் அரண்மனையை விட்டு வெளியே வந்த பின்பு அவர்கள் நட்சத்திரத்தை காண்கிறார்கள் அலுவயா இப்போது அவர்கள் நட்சத்திரம் தென்படுகிறது அவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் ஐயோ நம்ம இந்த நட்சத்திரத்தை விட்டுவிட்டோமே அதை விட்டுவிட்டு நம்ம சொந்த வழியிலே போய் நம்ம சிக்கிவிட்டோமே என்று அவர்கள் இந்த நட்சத்திரத்தை மறுபடியும் பார்த்த உடனே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பாருங்கள் ரெண்டாவது அதிகம் மற்ற ரெண்டு பத்து படியுங்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த மிகுந்த ஆனந்த ஆனந்த சந்தோஷம் பிள்ளைகளே வாழ்க்கையிலும் கத்தர் வாக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார் வசனங்களை தந்திருப்பார் சிறு வயதிலேயே சிலரை ஆண்டவர் சந்திக்கிறார் சிறு வயதிலேயே தரிசனங்களை கொடுக்கிறார் யோசேப்புக்கு கொடுத்தார் அல்லவா தரிசனம் சாம்புவேலோடு கத்தர் பேசினார் அல்லவா இப்படியே சிறு வயதிலேயே அவருடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் கால கால போக 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 அதையெல்லாம் மறந்து விடுகிறாங்க விட்டுறாங்க படிப்பு காலத்தில் போகும்போது வேலைக்குள்ளே பிரவேசிக்கும்போது உலகத்தின் காரியங்களில் குடும்பத்துக்குள்ளே போகும்போது அது நட்சத்திரமாக அவர்களுக்கு பிரகாசித்த அந்த வசனம் வாக்குத்தம் மங்கி போய்விடுகிறது அதை நினையாமல் போய்விடுகிறார்கள் அது பெரிய ஆபத்து அது வாழ்க்கையே உங்களே அதை குல சீர்குலையாக பண்ணிவிடும் ஆகையினால இப்போது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்களோடு கத்தர் தந்த வாக்குத்தத்தன் என்ன ஒரு பாடலை தந்திருப்பார் ஒரு தரிசனத்தை தந்திருப்பார் ஒரு சொப்பனத்தை தந்திருப்பார் ஏதாகிலும் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை உங்களோடு ஹிருதயத்தில் பேசியிருக்கலாம் கத்தர் இப்படியாக கத்தர் தருகிற வழியை விட்டு அந்த வசனத்தை விட்டு அந்த வழி நடத்துதலை விட்டு உங்களை சொந்த வழியிலே போயிருப்பீர்களானால் இப்போது கொஞ்சம் கண்டுபிடியுங்கள் இந்த நேர் வழிக்கு வாருங்கள் அந்த கர்த்த தந்த அந்த நட்சத்திரமாகிய வசனத்தை நினைவு கூறுங்கள் ஹலலூயா உங்களை ரட்சித்த நாளில் என்ன வாக்கு தந்தார் நீங்கள் அபிஷேகம் பெற்ற நாளில் உங்களோடு எப்படி பேசினார் பல நாட்கள் பேசியும் இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி நீங்கள் உங்கள் சொந்த வழியிலே போய்கொண்டிருப்பீர்களானால் அது ஆபத்து அதில் வேதனை அதில் வேதனை தான் பெருகும் ஆள் இப்போது அந்த ஏறோதுக்கு பெரிய கலக்கம் உண்டானது போல் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய கலக்கங்கள் உண்டாகலாம் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது நட்சத்திரத்தையே பாருங்கள் அந்த பார்த்து கொண்டு அந்த நட்சத்திரத்தை அது வழிகாட்டும் இந்த நட்சத்திரம் உங்களை வழிநாட் வழிகாட்டும் அதாவது ரெண்டு பேதரும் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை படியுங்கள் இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்து சாரி சாரி ப பத்தொன்பது அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் மலவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நிலமாய் இருக்கும் ஆமை விடிவெள்ளி ஆகிய அந்த தேவ வசனம் உறுதியான தீர்க்கதர்சன வசனம் நமக்கு வந்திருக்கிறது கொடுத்திருக்கிறார் கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது கவனித்திருப்பது நலமாக இருக்கும் எல்லாம் உங்கள் வை பைபிளை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் இருள இடங்களிலே பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற தேவ வசனம் இந்த நட்சத்திரம் போல உங்களுடைய வாழ்க்கையிலே பிரவே பிரகாசிக்கிறவங்க வாக்குத்தமாக தந்த தரிச தரிசனம் அல்லது தேவன்ட வசனம் அது என்று எப்படி இருக்கிறது இருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் அந்த வசனத்தை கவனித்திருப்பது இருக்கும் கவனிக்காமல் விட்டு விடக்கூடாது வாழ்க்கை ஒரு போன போக்கில் போகட்டும்னு ஓடிட்டு இருக்காதுங்க இப்படியே இருக்காது கத்தர் உங்களோடு பேசின வார்த்தை என்ன கத்தர் உங்களுக்கு நட்சத்திரமாய் தந்த வாக்குத்தம் என்ன அதை விட்டு விட்டு உங்கள் சுயத்திலே போய் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா ஆபத்திலே போய் முடிந்து விடுவீர்கள் வேதனையிலே போய் முடிந்து விடுவீர்கள் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே வேண்டாம் இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே உங்களுடைய உங்களோட இருதயத்தில் அந்த எண்ணங்கள் எழும்பிக்கொண்டே இருக்கட்டும் அந்த வார்த்தைகளை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் அந்த தரிசனத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் அதை விட்டுவிட்டு உங்கள் இஷ்டம் போல் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அது சரிப்படாது பந்தயப்பொருளை பொருளை இழந்து போய் விடுவீர்கள் ஜீவ கிரீடத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை இழந்து போய்விடுவீர்கள் விடுவீர்கள் லூயா இந்த விளையாட்டு அல்ல கவனித்திருப்பது நல்லது அலுவா கவனிக்க வேண்டும் இப்போ பாருங்கள் இந்த நட்சத்திரத்தை அதை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயையும் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஹலலூயா நட்சத்திர நேர் வழியிலே நட்சத்திரம் கொண்டு போய் அவர்களை நிறுத்தினது சந்தோஷமடைந்தார்கள் பிள்ளை இருந்த ஸ்தலம் உரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தது கத்தர் உங்களை மகிமையிலே சேர்க்கும் உரைக்கும் அந்த நட்சத்திரம் அந்த வாக்குத்த உங்களை நடத்தி கொண்டே இருக்கும் ஹலலூயா ஹலலூயா ஜாக்கிரதையாக இருப்போம் வழி விலகி போய்விடக்கூடாது தவறி போய்விடக்கூடாது இப்போ பாருங்கள் அந்த பிள்ளை இருந்த இடத்துல நட்சத்திரம் நின்று விட்டது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள் இங்கே மத்தியில் படிக்கும்போது தூதன் வந்து மேப்பரட்டத்தில் சொல்லு சொல்லுகிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்து இருக்க காண்பீர்கள் அப்படியே அவங்க போய் முன்னணியிலே அந்த குழந்தையை பார்த்து பணிந்து கொண்டார்கள் ஹலோ லூயா இப்போது வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வீட்டில் வந்து வீடு இருந்த இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் வழிகா இவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ தூரத்திலேருந்து வருகிறார்கள் வந்து பிள்ளை இருந்த இடத்துல நட்சத்திரம் நின்றது இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் பிள்ளையும் அதன் தாயையும் கண்டார்கள் அவள் பொக்கிஷத்திலிருந்து பொன் வெள்ளைப்போடம் தூபவர்க்கம் இந்த மூன்று பொருட்களையும் கொ எடு கொடுத்து அந்த குழந்தைக்கு காணிக்கையாக படைத்தார்கள் பணிந்தார்கள் திரும்பி சென்றார்கள் அலலூயா அலலூயா எவ்வளோ ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன் எவ்வளோ மகிமையான கத்தன் நம்முடைய தேவன் அலலுயா அவருடைய மகிமை அவருடைய மகத்துவம் அவருடைய வழிநடத்துதல் அவருடைய பாதுகாவல் அவர் நமக்காக வைத்திருக்கிற பாதை இதையெல்லாம் நன்றாக தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குருட்டு போக்கில் ஏதோ ஜோம் பண்ணிட்டு குருட்டுப்போக்கில் ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு ஏதோ வாழ்க்கை வாழ்கிறேன்னு இருந்தால் முடியாது வீட்டுக்குள்ளே சண்டையும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே கெட்ட பேச்சும் பேசிக்கிட்டு ஆலயத்தில் வந்து கையை தட்டி பாட்டு பாடி மற்றவர்களிடத்தில் எரிச்சல் பொறாம பெருமை இந்த குணங்களெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் கையும் தட்டி பாட்டு பாடி அந்நிய பாஷையும் பேசி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க முடியல அன்பாக இருக்க முடியல ஒரு வார்த்தை சொன்னால் சகிக்க முடியவில்லை ஐயோ இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க பக்கத்துக்கிட்டே காரங்க இதோ சொல்லிட்டாங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா என்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது இப்போ சொல்கிறேன் அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு க கத்துடைய பிள்ளை ஒரு ஆவிக்கிரிய அருமையான குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்பம் ஆவிக்கிரிய குடும்பம் அவங்க வீட்டில் உள்ள கோழி வந்து பக்கத்து வீட்டில் போய் அது அசுத்தம் பண்ணி வச்சிரும் அந்த செடி எல்லாம் கிளறி வச்சுருக்கோம் இது இந்த ப அடுத்த பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப கோவம் கோபத்தினால விரட்டுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணினாங்க ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கோழி மேலே போட்டாங்க இந்த அம்மா இவங்க விசுவாசியுடைய கோழி செத்து போச்சு கோழி இவங்க போய் அந்த கோழியை எடுத்துட்டு வந்து அதை நல்லா சமையல் பண்ணி அவங்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க செய்வோமா நம்மன்னா இதுதான் கனி உள்ள கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய உள்ள அப்படியே துடி துடியாக துடியே கொதிச்சுட்டு எழுந்திரிக்கு வந்துடுமோல்லவா இப்படி எந்திரிச்சு போய் அந்த வீட்டுக்காரியோட கொஞ்சம் சண்டை போட்டு அவளை கொஞ்சம் கேவலமாக பேசி சரி கோழி தான் வந்துருச்சு நீ ஏதோ கல்லறிஞ்சி கொன்று போட்டியா விடுவோமா அவள் மனம் திரும்பினாள் அந்த குடும்பம் மனம் திரும்பினது அறிந்து கொண்டது இப்படி குணமுள்ள ஒரு தேவன்ட பிள்ளையா அப்படின்னு சொல்லி அவருடையத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அப்புறம் அந்த குடும்பம் கத்தரை ஏற்றுக்கொண்டது கத்துடை பிள்ளைகளாக மாறினார்கள் ஹால லூயா அப்படி உள்ள கனி உள்ள வாழ்க்கை இருக்குமானால் இன்னைக்கு கன்னியாகுமரி முழுவதும் தேவன்டைய பிள்ளைகளாய் மாறியிருப்பார்கள் ஒரு பெரிய அக்கினை பற்றி எரிந்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் பெரிய ஒரு அக்கினை பற்றி எரியும் ஹால லூயா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது இந்த பேச்சு எப்படி இருக்கிறது இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது ஹால நான் இதோடு நிறுத்தி விடுகிறேன் அதிகமாக பேசவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான் நம்ம சீர்பட்டு கொள்வோம் உங்களுக்கு முடியாத ஒரு சுவாபம் உங்ககிட்ட இருக்குது அதை விட்டு விலகவே முடியல நீங்கள் ஆண்டவரிடத்தில் அப்படி மனம் திறந்து பேசுங்க யாரிடத்துலையும் சொல்ல போக வேண்டாம் உள்ளேக்காரங்கிட்டையும் சொல்ல போக வேண்டாம் உங்கள் கணவன்கிட்டையும் சொல்ல போக வேண்டாம் பிள்ளைகிட்டையும் சொல்ல வேண்டாம் ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்துருக்கிறார் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது அவத்தமுடைய சொந்த ரத்தினாலே பரிசுத்தம் செய்து சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொந்த ரத்தத்தினாலே பரிசுத்தம் செய்கிறார் ஆக என்னால் அவரிடத்துல போங்க அவரிடத்துல சொல்லும்போது போது அவரோட ரத்தத்தினாலே கழுவை சுத்தமாக்கி உங்க குணத்தை அப்படியே மாற்றி விடுவார் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நானா இப்படி மாறிவிட்டேன் ஒண்ணு ஒரு ஒருத்தர் ஒரு சொல் சொன்னா பத்து சொல்லு சொல்றேன்னா இன்னைக்கு என்ன செய்யல திருப்பி பேசல பொறுமையா இருக்கிறது அதுக்கு யார் செய்கிற வேலை ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்துக்கிறியே செய்கிறார் ஏசு உங்களுடைய இருதயத்தை அப்படியாய் மாற்றி ரத்தத்தினாலே கழிவை சுத்தம் பண்ணுகிறார் ஆமேன் கணவன் மனைவிக்கு உறவுக்குள்ளே எப்படி இருக்கிறீர்கள் பிள்ளைகள் பெற்றாருக்குள்ளே எப்படி இருக்கிறீர்கள் கணவனோடு என்ன கசப்பு வச்சுருக்கீங்க என்ன வெறுப்புணர்வோடு இருக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற எந்த கஷ்டப்பாடுகளாக இருந்தாலும் இங்கே நமக்கு நல்ல சகாய ரேசு ஒருவர் தவிர இந்த பூமியில் யாருமே இல்லை உயிருக்கு உயிராகி நேசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அது உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே பல வேலைகள் இருக்கலாம் சில வேலை நெருக்கடியாக வரும்போது நான் தான் செஞ்சு ஆகணும்னு உங்களுக்கு இருக்குது அந்த நேரத்தில் மற்றவங்க மேலே போய் மோதாதுங்க நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துலேயே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்ய போகிறேன் எனக்கு பலனை தாரும்ப்பா இந்த கிருபை தாரும்ப்பா அவர் நல்ல சகாயராக இருந்து கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஹால லூயா ஹால லூயா இது ஏதோ இது சொல்கிறேன்னு நினைக்காதுங்க நானும் என்னுடைய அனுபவத்தோடு தான் இந்த காரியங்களை சொல்கிறேன் கத் கற்று நிச்சயம் ஒரு உதவி உங்களுக்கு செய்யாமல் இருக்கவே மாட்டார் உங்கள்ட இருதத்தில் கசப்பு எரிச்சல் கோபம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் வேதனை உங்களுக்கு சரீரத்துக்கும் கஷ்டம் ஆத்மாவிலேயும் சந்தோஷம் இல்லை குடும்பத்திலையும் குழப்பம் எல்லாம் சாத்தான் குழப்பமாக்கி போட்டு அவன் கையை தட்டி சிரிச்சுட்டு நிற்பான் ஆமேன் அலு லூயா இந்த நட்சத்திரத்தை விட்டு விடாதீர்கள் நட்சத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு தந்த அந்த பிரகாசமான நட்சத்திரமாகிய வசனம் என்ன தீர்க்க தரிசனம் என்ன தரிசனம் என்ன உங்கள் மரண பரியந்ததை விட்டு விடாதீர்கள் அது உங்களை வழிகாட்டும் கடைசி பயந்தமும் வழிகாட்டும் ஆமேன் ஹாலலூயா இன்னும் தேவனுடைய எண்ணத்துக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் மனிதனுடைய வழிகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை குறித்து இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் யோவான் சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் ஆமேன் இயேசுடைய உள்ளத்திலே அவர் தேவாலயத்துக்குள்ளே வந்தார் அவருடைய அவருடைய உள்ளத்தில் அவர் என்ன பற்றி எறிகிறதுனா தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எல்லாம் சொல்லுங்க தேவன்டைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவருடைய உள்ளத்தை பட்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இதே வசனம் எறமையாக தீர்க்க தரிசிகளின் புஸ்தகம் சாரி இது அப்படி இருக்கட்டும் இந்த வசனம் நான் அது அப்புறம் சொல்கிறேன் அதாவது இந்த ஜ இது ஆண்டவருடைய ஒரு கணிப்பு ஆண்டவருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் தேவன்டைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தேவாலயத்தில் என்ன அங்கே காணப்படுகிறது என்றால் பண்டிகை நாட்கள் அந்த நாட்கள் அந்த நாட்களிலே அந்த தேவாலயத்துக்குள்ளே காணப்படுகிற ஒரு கோர காட்சி என்னவென்றால் பதிமூன்றாம் வசனத்து பதிமூன்று பதினான்கு வசனத்தை படியுங்கள் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அப்பொழுது இயேசு எருஸ்லேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுகாரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு ஆமேன் ஹலோ ஏசு அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவருடைய உள்ளத்தை பட்சிக்கிறது என்று சொல்லுகிறார் ஜனங்களுடைய காரியம் என்னவென்றால் அங்கே என்ன இருக்குது தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு அவருடைய உள்ளம் அப்படியாய் பக்தி வைராக்கியத்தினாலே எழும்புகிறது அவருடைய உள்ளம் பக்தி வைராக்கியத்தினாலே அவர் நிறைந்து கொண்டிருக்கிறார் இப்போ அவர் இதை இப்போ சகித்து கொண்டிருக்க முடியவில்லை கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார் உண்டு பண்ணி என்ன செய்கிறார் அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பாக துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா இருக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் பிதாவின் வீட்டை குறித்து இயேசுடைய உள்ளத்தில் பக்தி வைராக்கியம் உண்டாகிறது ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் ஆடு மாடு புறா எல்லாத்தையும் கொண்டு விற்கிறாங்க காசுக்காரரும் பலகைகளை வச்சு காசு பலகைகளெல்லாம் அவர் கவிழ்த்து போட்டார் தள்ளி போட்டார் எல்லோரும் சவுக்கை உண்டா உண்டாக்கி அடித்து வெளியே துரத்துகிறார் இப்படி இயேசு செய்கிறார் ஆனால் தேவனுடைய காரியம் என்னென்னு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் ஆடு மாடு கொண்டு வந்து விலை பேசுகிறது புறா விற்கிறது காசுகளை கொண்டு வந்து அதை வாங்கி மாற்றிக்கிறது இதுகளை எல்லாம் செய்து வியாபார வீடாக்கி போட்டாங்க மனுஷர் இன்றைக்கும் எப்படி இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தின் காரியம் உங்களோட தனித்த வாழ்க்கை இப்படிப்பட்ட உலக காரியங்களினால் வியாபார வீடாக இருக்கிறதா இல்லாவிட்டால் கத்திருக்கின்ற வைராக்கியமாக இருக்கிறீர்களா அவருடைய வழி போதும் ஏசு எனக்கு போதும் அவருக்காக நான் ஜீவித்தால் போதும் இந்த வசனத்தின்படியே நான் ஜீவிப்பேன் என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் கீழ்ப்படுவேன் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் உண்டாகிறதா கத்தோடைய வசனம் எவ்வளவுதான் கேட்டாலும் கேட்டு கேட்டு அப்படியே விட்டு விட்டு போகிற நாட்கள் ஒரு கொடிய காலமாக இருக்கிறது முந்தியெல்லாம் ஒரு வசனம் நமக்கு நேராக வந்தால் ஐயோ இந்த வசனத்தின்படி நம்ம இருக்கலையே அப்படின்ற ஒரு பயம் உள்ளத்தில் உண்டாகும் இந்த நாட்கள்ல இந்த தேவ வசனத்துக்கு பயப்படுகிற ஒரு என்ன இல்லை எண்ணமே இல்லை ஏசாயி அறுபத்தி ஆறு என்று நினைக்கிறேன் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் வசனம் நமக்கு நேராக வரும்போது நடுங்க வேண்டும் கத்திருக்கு முன்பாக நடுங்க வேண்டும் அவர்ல தான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றாரு அவள் ஒரு கஷ்டம் வந்தவுடனே வேதனை வந்தவுடனே வியாதி வந்த முறையிடுகிறோம் கூப்பிடுகிறோம் அங்கலாய்க்கிறோம் பதறுகிறோம் ஏன்னா அங்கே ஓடுறதா இங்கே ஓடுறதா அவங்ககிட்ட உதவிக்கு தேடுறதா இவங்க உதவிக்கு தேடுறதா என்ற மனுஷரையே தேடி நாடி ஓடிப்போர் போறோம் இந்த வியாபார வீடாக்கு ஆக்கின ஆடு மாடு புறா காசு எல்லாத்தையும் ஆண்டவர் சவுக்குனால அடித்து வெளியே துரத்துனது போல துரத்தி போடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது விக்கிரகாராதனை வச்சுருக்கீங்களா ஏசு ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு விளக்கு தொங்க விட்டு போகிற நேரம் எப்படி கும்பிட்டுட்டு போகிறீங்களா தவறு நீங்கள் ஏசு அதுன்னு நினைக்காதுங்க அந்த ஃபோட்டோவில் அவர் இல்லை அது அடுப்பில் போட்டால் சாம்பலாக போயிடும் கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடும் அப்புறம் மரியாள் ஃபோட்டோ குழந்தை ஏசு இதுக்கெல்லாம் ஒரு ஷெல்ஃப் வச்சு அதில் கொஞ்சம் பூவை போட்டு ஊது பத்தியை பற்ற வச்சு பூ மாலையை போட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் கும்பிடுறீங்களா கும்பிட்டுட்டு போறீங்களா விக்கிரகாராதனை தேவன் அருவருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே கத்தர் இருக்க முடியாது தேவன் ஆவியாக இருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அதரிசனமான தேவன் கண்களினால் பார்க்க முடியாது என்றாலும் உங்களை அழகாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் உங்களை வீட்டுக்குள்ளே இருந்து அதை விட்டு விட்டு இப்படி ஒரு விக்கிரகத்தை வச்சு கும்பிட்டு இருப்பீங்கன்னா அவர் இருக்க முடியாது என் வீட்டுக்குள்ளே ஏசு இருக்கிறார் இருக்கிறான்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருப்பீங்களே தவிர அவர் இருக்க மாட்டார் அருவருக்கு தேவன் இருக்கிற வெறுக்குற ஒரு பெரிய பாவம் விக்கிரகாராதனை அவருக்கு ஒப்பாக ஒரு சிலையையோ ஒரு ஃபோட்டோவையோ ஒரு படத்தையோ வைக்கவே கூடாது ஊதுபத்தி பற்ற வைக்கிறது பூமாலை வாங்கி போடுறது இதெல்லாம் தவறான காரியம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கி அநேகர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது லெகுவான வழி என்று நினைக்கிறார்கள் அது ஆபத்தான வழி ஹால லூயா யாராவது இங்கே செய்கிறவங்க இருப்பீங்கன்னா இதை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை அப்படி யாராவது இன்னும் இருப்பீங்கன்னா இப்படி இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானாலும் இப்போதே போயிருங்க எடுத்து போடுங்க உங்கள் வீட்டில் போனதை முதல்ல அந்த ஃபோட்டோவை எடுத்து வெளியே தள்ளிட்டு ஆண்டவரையே சுத்திகரிங்க உங்கள் வீட்டை சுத்திகரீங்க ஆமேன் ஹலோ லூயா இனி மற்றவங்க பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் கடனாக வாங்கி இருக்கலாம் திருப்பி கொடுத்து விடுங்கள் கொடுக்க முடியலைன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்க இப்படி நம்முடைய வீடு வியாபார வீடாக இருக்கக்கூடாது இருதயம் வியாபார இருதயமாக இரு வீடாக இருக்கக்கூடாது எல்லா வீட்லேயும் ஜாக்கிரதையாக இருப்போம் இதெல்லாம் சவுக்கு ஏசூடத்தில் வந்துட்டால் அவர் என்ன செய்வார் கைத்தினால் சவுக்கை உண்டு பண்ணி அடித்து வெளியே துரத்துவார் ஹலலுயா அவருக்கு தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வேண்டுமா வேண்டாமா நிச்சயம் வேண்டும் ஹலூயா ஹலுயா ஆமேன் கத்தர் உதவி செய்வாராக உங்களுக்கு கிருபையை தருவாராக இந்த மனித எண்ணம் மனித சித்தம் அதன்படி நீங்கள் போகவே கூடாது என்ன பாருங்கள் லூக் அசோசியேஷன் பத்தொம்பது ஆத அதிகாரம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வசனத்தை படியுங்கள் பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜப இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் யோகானில் என்ன படிச்சோம் வியாபார வீடாக்காதங்க சொல்றாரு இங்கே என்ன சொல்கிறாரு குகை தேவருடைய ஆலயத்தை மனிதர்கள் என்ன பண்ணி போட்டாங்க கள்ளர் குகையாக்கிட்டாங்க இது பாருங்கள் ரெண்டாவது முறையாக சுத்திகரிக்கிறது ஆண்டவர் இயேசு அது யோவான் சுவிசேஷம் ரெண்டாவது காரத்தில் முதல் முறையாக ஆலயத்துக்குள்ளே சுத்திகரிக்கிறார் இது ரெண்டாவது முறையாக அதாவது எருசுலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயனால் உனக்கு ந நலமாயிரும் இருக்கும் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது இனி செய்ய போகிறத கார் இனி இந்த எருசுலேமுக்கு வரப்போகிற அழிவை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார் எருசுலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்புறம்தான் என்ன வர்ற தேவாலயத்தில் வருகிறார் பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் இப்போது ந எருசுலேம் தேவாலயத்துக்குள்ளே வருகிறார் அங்கேயும் இப்படி தான் இருக்கிறவர்கள் அப்புறம் காசுக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் வெளியே துரத்தி துரத்தி விட்டு சொல்லுகிறார் என்னுடைய வீடு ஜப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஏசு ஆ தேவனுடைய வீடு ஜபிக்கிற இடம் ஜப வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு கத்தர் சந்திக்கிற இடம் கத்தர் இருந்து வந்து உலாவி கிரியை செய்கிற இடம் கத்தர் ஆசீர்வதிக்கிற இடம் ஜனங்களோடு பேசுகிற இடம் தேவன் வெளிப்படுகிற இடம் தேவன் யார் ஒரு மகிமான தேவன் மகத்துவமான தேவன் பரிசுத்தமான தேவன் உன்னதமான கத்தர் அவர் இறங்கி உலாவி ஆசீர்வதிக்கிற இடத்திலே மனிதர் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அநேக கிரியைகளை செய்கிறார்கள் அது தேவன் அருவருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்கி போட்டீர்கள் என்று மனவேதனையோடு சொல்லுகிறார் அலூயா யார் யாருக்கு இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் கிரிய செய்கிறதோ எனக்கு தெரியவில்லை கீழ்ப்படியுங்கள் திட்டமாக கத்தர் உங்களோடு பேசுகிறார் கர்த்தர் தந்த வசனம் கர்த்தர் என்னோடு சில நாட்களாக இந்த காரியங்களோடு பேசி பேசி இருந்து நான் எப்படி இதை சொல்லுவதென்று நான் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டே இருந்தேன் என் சரீரத்திலும் சற்று பலவீனம் இருந்தது எப்படி சொல்ல முடியும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியாமல் இருந்தது கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் சொல்லும்படியான ஒரு கிருபையை தந்தார் நீங்கள் கீழ்ப்படிந்தால் பாக்கியவான்கள் இல்லாவிட்டால் இந்த வசனத்தை போட்டீர்களானால் கத்தர் உங்கள் மேலும் அது என்ன செய்வாரோ எனக்கு தெரியல அவர் என்றைக்கு அன்புள்ளவராக இருக்கிறதில்லை ஒரு நாள் அன்பாக இருக்கிறார் இரக்கமாக இருக்கிறார் இருக்கிறார் இனி ஒரு நாள் இருப்பார் நியாயம் தீர்க்கிறவராய் வருவார் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களை நியாயம் தீர்க்கவில்லை நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் இந்த வசனம்தான் உங்களை நியாயம் தீர்க்கும் இப்படி வே சபையிலே போதிக்கப்பட்டது நீ கீழ்ப்படிந்தாயா இதுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தாயா இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று கத்தர் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவோம் ஹலலூயா ஹலலூயா ஜாக்கிரதையாக இருப்போம் கத்துடைய வசனம் பயங்கரமானது க கத்துடைய வசனம் உயிர்ப்பிக்கிறது கத்து வசனம் உங்களை பிரகாசிப்பிக்கிறது கத்துடைய வசனம் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறது கத்துடைய வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது உங்களுக்கு எத்தனை நன்மைகள் உதவிகள் தேவையோ அத்தனையோ அந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது அதை விட்டு விட்டு உங்கள் சொந்த வழியிலே போய்விடாதீர்கள் சொந்த வழி சுய புத்தி சொந்த ஞானம் நீதிமொழிகளில் வசனம் உண்டல்லவா உன் சுத உன் சுய புத்தியின் மேல் சாயாதே சாய்ந்து போகாத மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மனுஷனையே புகலிடமாக கொண்டு மனுஷனுக்கு உள்ளே போகாதுங்க கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ கத்தருடைய வார்த்தை அந்த முதல்ல சொன்னது போல் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தனிப்பட்ட முதல் முறையில் கர்த்த தந்த தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் தந்த ஒரு வசனம் கர்த்தர் தந்த ஒரு தரிசனம் அல்லது ஒரு சோப்பனம் யோசிப்புக்கு சொப்பனத்தை குறித்து அது அப்படியே எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு நிறைவேற்றினார் அல்லவா அவன் அதை விட்டு விலகவில்லை அந்த நட்சத்திரத்தை விட்டு அவன் வழி விலகி போகவே இல்லை கத்துடைய வா எப் வார்த்தை எப்படி அவனை நடத்தினதோ அதன்படியே நடத்தினான் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு யோசிப்பை குறித்து அதாவது கத்துடைய வசனம் அவனில் நிறைவேறும் வரைக்கும் இந்த வார்த்தை அவனை புடமிட்டது அத்தோடைய வார்த்தை அவனில் நிறைவேறும் வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டது வசனம் உங்களை நேரம் சில நேரம் புடத்துக்கு கத்தர் ஒப்பு கொடுக்கக்கூடும் நட்சத்திரம் வழிகாட்டி போயிட்டு இருக்கவேல யோசிப்பு போல் போத்திப்பார் பார் வீட்டு சம்பவம் உங்களுக்கும் வந்தாலும் வரும் இல்லை விட்டால் சிறையில் போக வேண்டியது வந்தாலும் வரும் இதில் கத்தரை விட்டு விலகவில்லை சிறைச்சாலையில் இருந்தாலும் யோசிப்போடு கத்தர் இருந்தார் போத்திப்பாரின் அரண்மனையில் இருந்தாலும் கத்திரவனோடு கூட இருந்தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திரம் நம்ம போய் போய்விடக்கூடாது ஆலே லூயா பாருங்க கத்துடைய ஆலயத்தில் வரும்போது அவருடைய வீட்டிலே வரும்போது ஏசாயா ஐம்பத்தி ஆறு ஏழு படியுங்கள் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜம வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் ஆமேன் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஒரு ஏழை பிள்ளை வந்து கத்திரை நோக்கி கூப்பிடும்போது இந்த ஏழையின் சத்தத்தை கத்தர் கேட்கிறார் அவன் பாவியான ஒரு மனுஷன் ஆயக்காரனை போல ஒருவர் வந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவர் கூப்பிடும்போது அந்த ஆயக்காரனை நீதிமானாக மாற்றி அனுப்புகிற இடம் லூயா தேவனுடைய ஆலயம் விசேஷமான தேவனுடைய வீடு விசேஷமானது கத்தர் ஜபத்தை கேட்கிறார் கத்தர் பதில் தருகிறார் வியாதி வேதனையோடு கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வருகிறவள் கண்ணீரை துடைக்கிறார் வேதனையை மாற்றுகிறார் வியாதியை நீக்குகிறார் சாபத்தை நீக்குகிறார் எல்லாம் அவரே செய்கிறார் நீங்கள் சொந்த வழியில் போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க உங்கள் வழி வேதனை உள்ளது உங்கள் சொந்த வழியை அவர் விரும்பவில்லை நட்சத்திரம் காட்டுகிற வசனம் சொல்லுகிற காட்டுகிற பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஆமாம் ஜெபிக்க வேண்டிய இடம் இது இதில் வந்து மற்றவங்கள குறை பேசிகிட்டு இருக்கிறத அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து மற்றவங்கள குற்ற பேசி குறை பேசி அது இதுவும் கட் இது என்ன கதைகளை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இடமா இது ஜபிக்கணும் நான் ரொம்ப விரும்புகிறேன் அதாவது இந்த இடத்துல வந்து உள்ளு உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் பேச வேண்டுமானால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் போய் இந்த பேசேஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நின்று பேசிக்கொள்ளலாம் சரி சரிதா இந்த வீ இந்த ஜெப வீட்டுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்து உங்கள் காரியங்களையெல்லாம் அதையும் இதையும் கண்ட கதைகளையும் பேசி கொண்டு இருப்பது சரியல்ல ஒன்று கொண்டு பேசும்போது நீங்கள் பேசுகிறீங்களா வெளியே போயிருங்க இது ஜப ஜபித்து கொண்டே இருக்கட்டும் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கட்டும் இருக்கட்டும் பாடலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கட்டும் இந்த இடம் ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பதாக ஹலலூயா ஹலலூயா தேவன் எழுந்திரி இருக்கிறார் தேவன் வாசமாக இருக்கிறார் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் சாரிக்கிறார் ஆமேன் தெரியலையா சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஒன்று என்று நினைக்கிறேன் ஆமேன் ஹால லூவியா அதனால் இந்த வீடு இந்த தே ஜெப வீடு எப்போது சுத்தமாக இருக்கட்டும் எழுத்தின்படியும் நம்முடைய சகோதரிகள் அழகாக வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க அந்த புதன்கிழமை நடந்த கூட்டத்துக்கு பிறகு வந்து எப்படி இதை செய்வாங்கன்னு நானும் நினச்சேன் அவங்க வந்து அழகாக கீழே மேலே எல்லாம் அழகாக சுத்தம் பண்ணிவிட்டார்கள் கத்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த சுத்தத்தை போல பரிசுத்த ஒரு சுத்தம் பரிசுத்தம் இது சுத்தம் ஆனால் கத்தர் தருகிறது என்னது பரிசுத்தம் இது சுத்தம் வீட்டை சுத்தம் பண்ணுறது நம்ம சுத்தம் கத்தர் தருகிறது என்னது பரிசுத்தம் இந்த வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார் உடைய பேச்சு நடைமுறைகளை பரிசுத்தப்படுத்துகிறார் உங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார் ஹலு பரிசுத்த ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் ஆவியானவர் மூலமாகவும் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஏசு போல மா மாறு மாற்றி அவர் அவரோடு கூட சேர்த்து கொள்கிறார் ஹலலூயா அதை இந்த ஜெப வீட்டிலே கத்தல் செய்கிறார் அலுயா அல லூயா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் சகல ஜனங்களும் வரலாம் அலுயா முஸ்லீம்கள் இந்துக்கள் தேவனை அறியாதவர்கள் ஏழை ஜனங்கள் பாமர ஜனங்கள் நல்ல கனத்துக்குரியவர்கள் படித்தவர்கள் பெரிய பட்டதாரிகள் எல்லாம் அவங்களும் வரலாம் எல்லாருக்கும் ஜப வீடாக இருக்கிறது அலுயா அலலூயா அப்படி ஜெபிக்கணும் தேவண்ட பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்கும்போது கத்துடைய ஆலயத்தில் சபையிலே படித்தவர்கள் பெரியவர்கள் பட்டதாரிகள் ஏழை ஜனங்கள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் இந்துக்கள் முஸ்லீம்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் இவர்களெல்லாம் கொண்டு வர வேணும் சில பொல்லாத பாவிகள் ஒரு சமாரியாஸ்திரியை ஏசு தேடி போகவில்லையா வள இயேசு கையுமையுமாய் கடு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தினார்களே கல்லறிஞ்சு கொல்லணும்னு கொன்னாரா ஏசுயா அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினாரே அந்த இயேசுவின் அன்பு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது அன்பு மாறி போகவில்லை நேற்று இன்றும் இன்றும் மாறாத கத்து நம்முடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார் திஜபா வீட்டுக்குள்ளே இருக்கிறார் அழைத்து வாருங்கள் யாரை வேண்டுமானாலும் அழைத்து வாருங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் அவர் உங்களை ஆற்றி தேற்றி நடத்துவார் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் நான் என்ன சொல்கிறது என்னென்னா அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த முன்னணியிலே கிடந்த இயேசுவை பார்க்கும்படியாக மேய்ப்பர்கள் போனார்கள் இயேசு இருந்த குழந்தை இருந்த வீட்டுக்குள்ளே சாஸ்திரிகள் போய் பொன் வெள்ளைப்போலம் வர்க்கம் எல்லாம் காணிக்கையாக படைத்தார்கள் இனி நம்ம நாம் என்ன ஏசு குழந்தையனை போய் பார்ப்போமா இப்போ ஏசு குழந்தைய போய் ஆ அது இல்லை இயேசு குழந்தையா இல்லை அவர் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து நமக்காக பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் சீக்கிரமாய் சபையை அவர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அதாவது ஏசு மனவாளனாய் மத்திய வானத்தில் வெளிப்படுவார் சபையானது மனவாட்டியாய் இந்த பூமியிலிருந்து எழும்பி போகும் ஹலலூயா கரங்களை தட்டி நாம் கத்திரை சோதரிப்போம் அந்த நாளுக்காகவே காத்திருக்கிறோம் அந்த நாளுக்காகவே நாம் தவிக்கிறோம் ஏங்கி தவிக்கிறோம் அருமையாகவே சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்றேன் ஆமேன் க சபை என்ன சொல்ல வேண்டும் ஆமேன் கத்திராக இயேசுவே வாரும் ஹலலூயா ஆமேன் கத்தராக இயேசுவே வாரம் ஜோ பண்ணலாமா ஆமாம் அநேக காரியங்களை சொன்னேன் எதெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் ஆண்டவர் அந்த ஒரு உணர்வை தருகிறாரோ பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க ஹால லூயா முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள் அனைவரும் நேரம் முழங்காலில் நின்று நின்று கத்தனை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்கள் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் என் நிலைமையை சரிப்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் தவறு இல்லைன்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது நீங்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டால் பூர்ணமடைந்து விட்டால் ஏசு போல மாற்றி மாறு மாறுவீர்களானால் அவர் இந்த பூமியில் அவங்கள வைக்க மாட்டார் உங்கள்கிட்ட தவறு இருக்கிறது குறைகள் இருக்கிறது குற்றங்கள் இருக்கிறது உங்களை சரிப்படுத்தும்படியாக அவர் வசனத்தை தந்து கொண்டிருக்கிறார் ஆமாம் வியாபார வீடாக்காதீர்கள் தேவருடைய வீட்டை வியாபார கள்ளற் குகையாய் மாற்றி விடாதீர்கள் ஹாலலூயா கர்த்தருடைய வீடு கர்த்தருடைய வீடு பரிசுத்தமாக இருக்கட்டும் என் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசு சொல்லுகிறார் ஆமேன் ஹாலலூயா 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 நாலு இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஆமேன் சந்தோஷம் வரவில்லையா உங்கள் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படப்படவில்லையோ அழைத்து கொண்டு வாருங்கள் யார் யார் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வாருங்கள் பஸ் காசு போட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்க அதாவது ஏதாவது ஒரு நாளில் போய் அவங்களோடு பேசி அவங்களை அழைத்து கொண்டு வாருங்கள் கத்தர் அவர்களை சந்திப்பார் கத்தரவர்களை ரட்சிப்பார் கத்தருடைய பாவத்தை மன்னிப்பார் கத்தருடைய வியாதியை போக்குவார் அவங்க கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஜீவனை கொடுத்தவர் ரத்தம் சிந்தினவர் ஆமேன் ஆமேன் ஆலை லூயா ஹால லூயா இயேசுவே என்று கூப்பிடுங்கள் மனதார கூப்பிடுங்கள் உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள் ஆமேன் ஏசு போதும் ஏசு போதும் ஏசு போதும் ஏசு போதும் ஏசு காட்டுகிற நட்சத்திரம் எனக்கு போதும் ஏசு காட்டுகிற நட்சத்திரம் போதும் வியாபார வீடாக்காதீர்கள் ஆடு மாடு புறா இருக்கிறவள் காசு காரன் எல்லாவற்றையும் வெளியே துரத்தி விடுங்கள் உங்கள் இருதயத்தை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு சபையை விட்டு நீக்கி போடுங்கள் ஆமேன் கத்திரங்க வாசம் பண்ண முடியாது சவுக்கை உண்டு பண்ணுகிறார் அடித்து துரத்துகிறார் ஆமேன் உங்கள் மேல் வைத்து அன்பினாலே உங்களை பரிசுத்தமாக்குகிறார் பரிசுத்தர் 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 இயேசு ரத்தம் ரம்ாவிகளாக எங்களுக்காக சிந்தப்பட்டது அந்த ரத்தத்தினால் கழுவுவீராக சுத்தமாக்குவீராக சுத்தமாக்குவீராக ஹாலே லூயா அவட வசனத்தினாலே சுத்தமாக்கும் அந்த ரத்தத்தினாலே சுத்தமாக்கும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கும் 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 இது பரிசுத்த ரொம்ப கேட்ட பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவர் ஆண்டவர் மனுஷ வழியிலே போக வேண்டாம் சுய சுத்தத்திலே போக வேண்டாம் சொந்த விருப்பத்திலே ஜீவிக்க வேண்டாம் ஆண்டவரே உம்முடைய அப்பா உம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற கருவை தாரோ சித்தத்தை நிறைவேற்ற கருவை தாரோ ஆமே சகோதரியே நீ ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே அழைக்கப்பட்ட நாளிலே உனக்கு தந்த ஒரு தரிசனம் உண்டு ஒரு வார்த்தை உண்டு அதை இடையிலே விட்டு விட்டாயா அந்த நட்சத்திரம் உனக்கு வழிகாட்டவில்லையா அது உன்னுடைய இருதயத்தில் பிரகாசிக்கவில்லையா பார் உன்னுடைய ஊழியத்தில் வந்த தோல்வி என்ன இந்த வாழ்க்கையில் வந்த தோல்வி என்ன கண்டுபிடி சரியான வழியிலே வந்துவிடு ஹால லூயா இந்த நட்சத்திரத்தை விட்டு விடாது அது உனக்கு பாதை காட்டும் கத்தர் வெளிப்படும் நேரம் உரைக்கும் மத்திய வானில் அவர் வெளிப்படும் நேரம் உரைக்கும் இந்த நட்சத்திரம் உனக்கு பாதை காட்டும்

பாதை காட்டும் நட்சத்திரமே பாதை காட்டும் நட்சத்திரமே பாதையை விட்டு யார் யார் விலகி போனார்களோ நட்சத்திரம் காட்டுகிற வழியை விட்டு சொந்த வழியிலே ஆலோசனையிலே மனுஷ மனுஷ யோசனைக்கு இடம் கொடுத்து சொந்த வழியிலே போய்விட்டார்களோ மன்னியுமாண்டவரே உணர்த்தி ஆண்டவர் சரிப்படுத்தும் ஆண்டவரே செம்மையான வழியிலே கொண்டு வாரும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் குழந்தை இருந்த வீடு வரைக்கும் அந்த நட்சத்திரம் பாதை காட்டி கொண்டே வந்தது ஆமே நிமஹா நிஜ ரவுலிசாய் ஹிமா கரது கரங்களை தட்டு எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு கொஞ்சம் ஆவியில விடுதலையிடுங்க ஆவியிலே நிரப்பப்படுங்க சும்மா கை தட்டுறது மட்டுமல்ல ஆவியிலே ஆவியானவரவங்களை உயிர்ப்பிப்பார்கள் ஆவியானவங்களை பிரகாசிப்பிப்பாராக ஆவியானவரவங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு ஆபேர் இந்த இடத்துல வருகிறவர்கள் மட்டுமல்ல அநேகர் ஓடி வரத்துக்கதாக உதவி செய்யாண்டவரே நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல ஆண்டவரே அநேக ஜாதி இங்கு ஓடி வருவார்களாக ஆண்கள் பெண்கள் வாலிபர் முதியோர் ஏழை எளிய ஜனங்கள் பாமர மக்கள் படிப்பறியாதவர்கள் அணு பட்டதாரிகள் படித்தவர்கள் உயரதிகாரிகள் அநேகர் இருந்த இடத்துக்கு ஓடி வருவார்களாக தி வீட்டில் வந்து கத்தரை தொழுது கொள்வார்களாக திஜபா வீட்டில் வந்து கத்தடை வார்த்தையை கேட்பார்களாக என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஆமே ஜெப வீடு கள்ளர் குகையாகி விடக்கூடாதப்பா ஜப வீடு வா வியாபார வீடாகி விடக்கூடாதப்பா மன்னிச்சிருங்கப்பா எந்த குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா சோத்ரம் 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 ஹாலிலூயா ஹாலிலூசப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பாவுடைய அன்பு கரங்களிலே எங்களை தாழ்மையோடு ஒப்புக்கொடுக்குறோம் கல்வாரி சிலுவையிலே மூன்று ஆணைகளிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நீர் தொங்கினீரே எங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே நீர் பாடுபட்டீரே நீர் பட்ட பாடுகளினாலே நாங்கள் பரிசுத்தம் அடைகிறோமையா எங்கள் குறைகள் குற்றங்கள் மீறுதல் தவறுகள் எல்லாற்றி நீக்கி உண்மை போல எங்களை மாற்றுமையா இந்த சுத்த ரத்தின ஒரு விசுகூட கழுவும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே நாங்கள் பிரயாசப்பட்டு மனதிலே ஆண்டவர் இரவு பகலாய் ஜெபித்து 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 அதற்காக பாரப்பட்டு 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 ஆண்ட இந்த கள்ளர் குகையாக்கி விடுகிறோமப்பா வியாபார வீடாக்கி விடுகிறோமப்பா இந்த குறையெல்லாம் எங்களுக்கு மன்னித்து விடுங்க ராஜா மன்னித்து விடுங்க ராஜா எு வியாபார வீடாக்கினோமோ எங்கு கள்ளர் குகையாக்கி விட்டோமோ காரியத்தில் லோக எங்களுக்கு உணர்த்தி தாரு ராஜா மன்னித்து விடும் இனி அப்படிப்பட்டதான தீமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரவே கூடாதயா நிஜம வீட்டிலேயே கொண்டு வந்து நீ மகிழப்பண்ணுங்கிற தேவன் எல்லாருடைய இருதயங்களையும் மகிழ்ச்சியாக்கும் குடும்பங்களை மகிழ்ச்சியாக்கும் ஐயா நம்முடைய வீட்டில் வருகிறவள் மகிழ்ச்சியோடு திரும்பி போக உதவி செய்யும் இந்த வீட்டிலே வருகிறவள் இந்த ஜப வீட்டுக்குள்ளே வந்து மகிழ்ச்சியோடு திரும்பி போக ஆண்டு உதவி செய்யும் அநேக ஜாதி ஜனங்களும் வந்து கத்திரை அறிந்து கொள்வார்களாக ஏற்றுக்கொள்வார்களாக சகல ஜனங்களுக்கும் ஜப வீடாய் இந்த வீடு மாறத்தக்கதாக கத்தோடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த வசனம் உள்ளத்தில் ஆழமாய் கிரியே செய்யும்படியாய் ஜபிக்கிறாண்டவரை இந்த வசனத்தையே நோ இடங்களிலே விளக்கை போல பிரகாசிக்கிற இந்த வசனத்தை கவனித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனமாக இருக்க கிருபைதார் வேத வசனத்துக்கு கவனமாக இருக்க கிருபைதவர் புறக்கணித்து தள்ளிவிடக்கூடாது ஆண்டவர் கத்தருடைய வார்த்தையை அசட்டையாய் விட்டு விடக்கூடாது அலட்சியம் பண்ணி விடக்கூடாது மறந்து போய்விடக்கூடாது அநேகருடைய இருதயங்களிலிருந்து சாத்தான் வசனத்தை பொறிக்க போடுகிறானே ஆண்டவரே இந்த நிலைமை வேண்டாம் பா வேசுவே வசனவுடைய உள்ளத்தில் அழமாய் கிரியை செய்வதாக அன்பின் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் விசேஷமாக தலைமை போதகர் குடும்பம் ஆண்டவரே இந்த வட இந்தியாவில் ஊழியங்களுக்காக சென்றிருக்கிறார்கள் அந்த ஊழியத்தில் தேவன் வல்லமையான கிரியலை செய்வீராக இந்த நாளிலும் சபை சந்திப்பு ஊழியங்கள் உண்டு பிரயாணங்கள் உண்டு எல்லாவற்றிலும் கத்தோடைய கரம் இருப்பதாக நம்முடைய ஆளுகை இருப்பதாக உன்னுடைய அன்பின் கரத்தில் இந்த தாழ்மையோடு தருகிறோம் துதி கனமகிமேலாம்கே செலுத்துகிறோம் ஏசுன் மூலபுங்கேலும் இங்கே நல்ல பிதாவே ஆமேத்துமாவே என்ன ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஆமேன் அலலூயா அலலுயா அலலுயா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வீட்டில் இந்த நட்சத்திரம் உங்களை வழிகாட்டுவதாக தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்கள்